Hi friends, in the video la spicy makana salad eppadi pandradhu paakalam. இந்த மக்கானா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாலட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தாமரை விதைகள் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு எண்ணெய், பட்டர், கீ எதுவுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டாக சவந்து வரும், அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கருகிரும், சாலட்டோட டேஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தாமரை விதைகளை வேறொரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மக்கானாவோட கால் கப் அளவுக்கு பொரி வந்து நான் சேர்க்குறேன். பொரி வந்து வறுத்துட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கேரட் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாலட்டை பொறுத்த அளவுக்கும் காய் எல்லாமே நல்லா மெலிசாக நறுக்கி போடுங்க, அதுதான் இன்னுமே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாமே உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூடவும் குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பைசி மக்கானா சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்தோன்னோ அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி பட்டர் போட்டுட்டு இந்த மக்கானாவை வந்து அதில் வறுத்துட்டு மிளகுத்தூள் உப்பு போட்டு தூவிட்டு குழந்தைங்களுக்கு பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஹெல்தி ஸ்நாக்குங்க. கண்டிப்பாக நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த சாலட்டில் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்களை வந்து சேர்த்து நீங்கள் செய்யலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பீனட், கொஞ்சம் வயசானவங்களுக்குன்னா பீனட் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீட்டில் ஈவினிங் டைமில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் வேணாங்க அப்படிங்கிறவங்க மசாலாஸ் எதுவுமே சேர்க்காமல் மிளகுத்தூள் உப்பு லெமன் மட்டும் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.